in my home, what is a restriction means there is no woman who can be able to drive the car or something like that. So I want to break the rule to show that a woman can also do whatever the men do. Estimates say that compared to the population of India, we have 200 women taxi drivers in this country. In Bengaluru, traffic is a big challenge. Adrallonu hemmaklu odustare andre hinde gade barar kelle beda. Maneli patre tikkadna bitputte enamma illige bandidiya car odsakke yaramma ninu car kottiddu. ಯಾವ ಧೈರ್ಯದ ಮೇಲೆ ನೀವೆಲ್ಲ ಬರ್ತೀರಾ ರೋಡಲ್ಲಿ ಅಂತ ತುಂಬಾ ತುಂಬ ಕೆಡ್ದಾಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಮನೆಯಲ್ಲೂ ಸ್ವಲ್ಪ ಡ್ರೈವಿಂಗ್ ಎಲ್ಲ ಕಷ್ಟ ಇದೆ, ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇಲ್ಲ, ಏನು ಕಷ್ಟ ಇಲ್ಲ. ಆಮೇಲೆ ಅವರೇ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ರು, ಮನೆಯಲ್ಲೇ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ರು. ಇಲ್ಲ, ನೀನು ಮಾಡ್ತೀಯ ಮಾಡು, ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ. முதல்லனாக்கா இப்போ டிராஃபிக் கூல இருக்குது, நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுவாங்களான்னு அவங்களுக்கு தைரியம் இருக்குதா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தைரியம் இருக்குதா இம்பார்ட்டன்ட்டு. அவங்க தைரியமாக நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்புறமா ஆச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ். அதில் ஸ்வல்ப இன்னும் எல்லாம் இவாக ஸ்வல்ப ஒப்பர்ன நோடி இன்னொரு ட்ரை மாதிரி, இல்லை நான் ஹோகோது அவரே மாதிரி அந்த நான் யாக்கு மாடக்காகல அந்த ஹேபிட்டு மாதிரி. ஹாகி இன்ட்ரெஸ்ட் ஆகிது நன்கு கெல்சுக்கு. நான் இன்றைக்கி காலையில் கூட நான் வேலைக்கு போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் எனக்கு யாருனே தெரியாது. அம்மா, இந்தமாரி நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துன்னு ரொம்ப நல்ல ட்ரைனிங்மா இது, ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்களே வேலை வாங்கி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு அந்த மாதிரியே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கூட வந்துட்டு அவங்களால சில ஆண்களால் அதை ஏற்றுக்க முடியல. இல்லை, நம்ம கூட நம்ம ஈக்குவலாக வராங்களே அந்த இது இன்னும் இருக்குது. த கோல் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் டு சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி எம்பவர் த விமன் இன் த அர்பன் டிப்ராய்ட் கம்யூனிட்டிஸ். The second goal is to break down the gender stereotypes which has been existing in this society, like these are the specific jobs to be done by the men. There are many challenges we faced in this program. One is they are already into many jobs, like to earn their living they have been doing 2 to 3 jobs in a day. Also they were doing houseworks like cooking and taking care of children and taking care of their husbands. Them to place the trainings itself, the 1 hour or 2 hour trainings itself between these has been a challenge for us. காலையில் 5 o'clock எழுந்திரிச்சு பசங்களுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு ஃப்ளாட் போட்டு நான் தலை வாரிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே டிஃபன் பண்ணிவிட்டு 7:20 ஆந்து அங்கத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 9 o'clock அவங்களுக்கு டிஃபன் லன்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு 10 o'clock போகிறேன். 10 o'clock போயிட்டு ஆஃபீஸில் 5:30 நான் 5:30 பஸ்ஸில் வரணும். பஸ்ஸில் வந்து 6:40 ஆகிடுது இங்கே வர்றதுக்கு. அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு வீட்லேயும் டின்னர் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் 9 o'clock 8:20 ஆகும் வீட்டுக்கு வந்து. வீட்டில் எனக்கு பசங்களுக்கு வீட்டுக்காரர்க்கெல்லாம் டின்னர் பண்ணி கொடுத்து சாப்பிட்டுட்டு 11 o'clock ஆகுது படுக்கிறதுக்கு. அதனால் நான் வந்து இங்கே 2 hours நான் கோச்சிங் எடுக்கிறேன் இங்கே டிரைவிங்க்கு. அது எனக்கு வேலை கன்ஃபார்மாக ஆச்சுன்னா நான் ஆஃபீஸ் விட்டுட்டு இது டிரைவிங் வேலையை எடுத்துக்குவேன். இப்போ கொஞ்சம் எனக்கு பயம் இருக்கும், ஏதாவது தனியாக போனேன்னா எப்படி நடந்துக்குவாங்கோ இவங்க, நேற்று ஒரு பயத்தில் தான் இருக்கும். எப்பவுமே எனக்கு பயம் என்னன்னே இருக்கும். அந்த கரெக்டா கிளாஸ் போன்லேருந்து என் பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அதுங்க ஒன்றா தைரியமாகும். அப்புறமா செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸில் வந்து என்ன கத்துருவாங்கன்னா நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அப்புறமா நம்ம எப்படி நடக்கணும், பார்க்குறது ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லி தருவாங்கல்ல. இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாம் நர்வஸாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ பேர் முன்னாடி இப்படி ஓட்டுறதா அப்படி இப்படி நிற்பேன். இப்போ ஆறாமல் ஓட்டின்னு போகிறேன். ட்ரைவிங் வித் ஜான்சி ஃப்ரம் லாஸ்ட் 3 weeks.
and it has been a fantastic journey so far, and I feel so secured. Being a mother, I am so possessive about my son with this traffic, the crazy traffic in Bangalore. Male drivers, I had bad experiences. Sometimes they don't drive carefully and we have escaped lots of accidents. I totally recommend this service. Clearly there is a difference between male and female drivers. என்ன நம்பிக்கைனா எனக்கு இப்படியே நம்ம ஓட்டினே இருந்தால் இன்னும் 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஓன் கார் வாங்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஓன் காரில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், எனக்கு நிறைய காசு வரும், சந்தோஷமாக இருக்குது. அவங்க இப்போ தான் கார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இப்போவே அவங்க பைலட் ஆடின மாதிரி அவங்களுக்கும் விமனுக்கும் அவ்வளோ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் சில பேர் அவங்க எவ்வளோ ஹஸ்பண்ட் அவங்கள வேலை செய்யவே விடல. இப்போ அந்த விமன் வந்து அவங்கள வண்டியில் உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்டெல்லாம் அடிக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.